வணக்கம் நண்பா, நேத்தி WHO ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டா, நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட், ஸோ இதை மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ரிசல்ட் வரவே இல்லை, WHO அப்படின்னு வந்து இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ ஸ்டூகோர் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே, அதாவது WHO வந்தால் எல்லாருக்குமே வந்து ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்தவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் ரிசல்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள், வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இதில் ஏகப்பட்ட பேப்பர்ஸ் எழுதினவங்க ஆல் கிளியருமே வந்து ஆகியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே பாஸ் தான் வந்து ஆகியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 42 பேப்பர் வந்து எக்ஸாம் எழுதுறவங்க, ஸோ மோஸ்ட்லி அவங்க கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஆஃப் த பேப்பர்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1-2 சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் தவறி இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 19 பேப்பர் ஒருத்தவங்க வந்து எழுதியிருக்காங்க, அதில் 17 பேப்பர் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி பாஸ் தான் வந்திருக்க சான்சஸ் இருக்குது, ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பேப்பர்ஸ் வந்து கிளியர் ஆகியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். பாஸ் ஆர் ஃபெயில் தான் வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ரிசல்ட்டும் அதே மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் ஆஃப் த பேப்பர்ஸ் கிளியர் ஆகிருக்கு, நிறைய பேர் பாஸுமே ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு திரும்பி ஏதாவது ஃபெயில் ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கவலையேப்பட வேண்டாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன், ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆன்சர் எப்படி எடுக்கிறது, ஸோ அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து எல்லாருமே மறக்காமல் வந்து செக் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ 10 ரூபீஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.